குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாவது கிளாஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு லெசனை இருக்கோம் ஃபஸ்ட்டு க்ளாஸில் நீங்கள் எல்லாேருமே கொஸ்டினை குறிச்சிருப்பீங்க அதை நோட்டில் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போடுவேன் எப்போ நீங்கள் அதை என்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லி அதேமாதிரி டெஸ்ட்டு எழுதுகிற டெஸ்ட்டும் நீங்கள் எப்போ எழுதணும் எப்போ சப்மிட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லுவேன் அதை கரெக்டாக நீங்கள் அந்தந்த டேட்டில் என்ன செய்யணும் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதை சென்ட் பண்ணிடணும் இப்போது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸில் கடைசியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு நான் நடத்தினேன் அதை நான் திரும்பவும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் இந்த கிளாஸில் நான் அதை நடத்திட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உள்ள கொஸ்டின் ஆன்சரை நம்ம என்ன செய்வோம் படிப்போம் அடாப் பேஜ் மேக்கர் இது ஒரு சாஃப்ட்வேர் இது என்ன சாஃப்ட்வேர் ஒரு டிடிபி சாஃப்ட்வேர்னு சொல்லி நம்ம போன கிளாஸில் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த சப்ஜெக்டில் இந்த ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன டிடிபின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் படிப்போம் இதை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே டிடிபினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த ரெண்டாவது பேஜ் மேக்கரை பயன்படுத்தி ஆவணங்களை உருவாக்குதல் ஆவணம் ஒரு டாக்குமெண்ட்டு இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த சாஃப்ட்வேரில் படிப்போம் மூணாவது பாயிண்ட்டு உரை தொகுதியை உருவாக்குதல் உரை தொகுதி அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக் நிறைய பேராக்ராஃப் பேராகிராஃபாக வரும் உரை அப்படிங்கிறது என்னது அது ஒரு டெக்ஸ்ட்டு தொகுதிங்கிறது பிளாக் அப்போது நிறைய பேராகிராஃபை நம்ம உருவாக்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேரில் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத படிப்போம் அடுத்தது உரை தொகுதியின் அளவை மாற்றுதல் அந்த டெக்ஸ்ட்டு பிளாக்கோட சைஸை கூட்டலாம் குறைக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத படிப்போம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு போன்ற பிற மென்பொருளில் இருக்கும் உரையை பேஜ் மேக்கர் ஆவணத்தில் செருகுதல் எம்எஸ் வேர்டு இதை மாதிரி மற்ற சாஃப்ட்வேரில் இருந்து அதில் உள்ள ஒரு கண்டென்ட்டு அதில் உள்ள ஒரு பிளாக் ஒரு டெக்ஸ்ட் பிளாக்கையோ இல்லைனா ஒரு பேரகிராஃபையோ இல்லைன்னா ஒரு பேஜையோ ஒரு பேஜில் இருக்கிற எல்லா மேட்டரையும் நீ அதை அப்படியே எங்கே கொண்டு வந்துடலாம் பேஜ் மேக்கருக்கு கொண்டு வந்துடலாம் அப்போ பேஜ் மேக்கருங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் எம்எஸ் வேர்டுங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் அப்போ எம்எஸ் வேர்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் இருந்து இந்த பேஜ் மேக்கருக்கு எப்படி நீ அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு வருவ அதை பற்றி நம்ம படிப்போம் அடுத்தது கடைசியாக உரையை வைக்க உரை தொகுதிக்கு பதிலாக சட்டங்களை பயன்படுத்துதல் சட்டம் அப்படின்னா என்னென்னா ஃப்ரேம் நம்ம அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சொல்கிறோமா இல்லையா அது எப்படி இருக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இதை தான் சொல்கிறான் இதில் ஃப்ரேமில் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் இருக்குது எலிப்ஸு நீல் வட்டம் ஷேப்பில் இருக்குது அதாவது ஓவல் ஷேப்பு வட்டம் ஓகேயா இந்த மாதிரி அந்த இதை தான் என்னென்னு சொல்கிறான்னா சட்டம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஃப்ரேமுக்குள்ளே நீ வந்து என்ன செய்யலாம் ஒரு டெக்ஸ்ட்டாக எழுதலாம் இல்லைனா ஒரு டெக்ஸ்ட்டு பிளாக்கை என்ன செய்யலாம் எழுதலாம் அதை எப்படி எழுதலாம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக்கை எப்படி கொண்டு வருவோம் இதை தான் நம்ம என்ன செய்யப் போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு லெசனில் படிக்க போகிறோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லெசனை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது நம்ம லேபில் வச்சு இந்த அடாப் பேஜ் மேக்கர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருவேன் இப்போது வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேக் அதாவது புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம என்ன செய்வோம் படிப்போம் அதில் ஏற்கனவே ஒரு அஞ்சு கொஸ்டின் நான் நடத்தியிருந்தேன் அதே அஞ்சு கொஸ்டினை நான் இப்போ திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம அதுக்கு போக அட்வான்ஸாக சில கொஸ்டின்களை என்ன செய்வோம் படிப்போம் ஒவ்வொரு கொஸ்டினையும் படித்து நடத்த நடத்த நீங்கள் என்ன செய்யணும் அன்னன்னைக்கு அந்த கொஸ்டின்குரிய ஆன்சரை எழுதி பார்த்துடணும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குரூப்பில் நான் போடுவேன் டெஸ்ட் நம்பர் ஒன் டெஸ்ட்டு நம்பர் டூன்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பேன் கொஸ்டின் கொடுப்பேன் நீங்கள் அந்த கொஸ்டின்குரிய ஆன்சரை எழுதி என்றைக்கு எந்த டேட்டில் நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணுங்கிறதையும் நான் என்ன செய்வேன் போடுவேன் நீங்கள் அந்த டேட்டில் அதை என்ன செய்யணும் சப்மிட் பண்ணிடணும் இப்போ நமக்கு வந்து இந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன இந்த கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அதில் ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது தான் டெஸ்க் டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன என்பதை பற்றி கற்றுக்கொள்ளுதல் இப்போ நம்ம அதை தான் படிக்கப்போ போகிறோம் அதில் அந்த ஒன் பாயிண்ட் ஒன் டாப் பப்ளிஷிங்னு இருக்கா இல்லையா நீங்கள் எப்போவுமே புக்கை கையில் வச்சுக்கிடுங்க புக்கை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் பேஜ் நம்பர் ஒன்று இந்த பேஜ் நம்பர் ஒன்னில் ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்கு அதில் ஏற்கனவே நம்ம கொஸ்டின் குறிச்சி போட்டிருக்கோம் நீங்கள் எல்லோருமே குறிச்சிருப்பீங்க அதில் அந்த ஆன்சரை பாருங்கள் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்பது டிடிபி மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்தல் ஆகும் ஒரு பேஜை நம்ம க்ரியேட் பண்ணுறது இதுதான் டிடிபியோட வேலை நமக்கு வெளியில் நிறையா கம்ப்யூட்டரு கடைகளில் போட்டிருப்பான் இங்கே டிடிபி ஒர்க்கு செய்து தரப்படும் அப்படின்னு நீ அங்கே போய் என்ன செய்வீங்க ஏதாவது ஒரு பயோடேட்டா அடிக்கணும்னா அடிப்பீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எழுத அடிக்கணுன்னா அடிப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு ஏதாவது கல்யாண வீடு அப்படின்னா ஒரு பேனர் அடிப்போம் அப்போ அந்த பேனரை ரெடி பண்ணுறதுக்கு அந்த டிடிபி ஒர்க்கில் தான் செய்வோம் இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் அந்த விசிட்டிங் கார்டை ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம டிடிபியில் தான் செய்வோம் எல்லாமே அது உள்ள என்ன இருக்குது டெக்ஸ்ட்டு இருக்குது அந்த பக்கத்தில் என்ன இருக்குது டெக்ஸ்ட்டு எழுத்துக்கள் இருக்குது அப்புறம் வேறு என்ன இருக்குது ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஜை உருவாக்குறது தான் என்னது ஒரு பேஜ் லே அவுட்டு அப்போ அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுருக்கோம் டிடிபி நான் என்ன அப்படின்னு அப்போது அதில் நம்ம நோட்ஸில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்பது டிடிபி மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்தல் ஒரு பேஜ் லே அவுட்டை நம்ம எப்படி பண்ணுறோமோ பண்ணுறோமோ அதுதான் என்னது இந்த டிடிபி ஒர்க்குடைய வேலை அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு நல்லது ஏற்கனவே தெரியும் நான் போன கிளாஸ்லேயும் நான் சொன்னேன் இப்போ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அடாப்ட் பேஜ் மேக்கர் அதில் அதில் ரெண்டாவது கொஸ்டின் டிடிபி மென்பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்போ இந்த டிடிபி சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது அந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நம்ம என்ன செய்யப்போ போகிறோம் இதில் எழுத போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னா நம்மளுடைய பாட சிலபஸில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பேப்பரில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்குது ஃபஸ்ட்டு அடாப் பேஜ் மேக்கர் அது ஒரு டிடிபி சாஃப்ட்வேர் ரெண்டாவது இன் டிசைன் அதுவும் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது நம்மளுடைய சிலபஸில் அது வந்து செகண்ட் லெசன் அப்போ அந்த ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசனுடைய தலைப்பு இது ரெண்டும் ஈஸியாக சொல்லிடலாம் அடாப்ட் பேஜ் மேக்கர் அடாப்ட் இன் டிசைன் அடுத்தது மூணாவது குவார்க் எக்ஸ்ப்ரெஸ் இது நம்ம டெக்னாலஜி நம்ம சிலபஸில் கிடையாது இதுவும் ஒரு டிடிபி சாஃப்ட்வேர் அப்போ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு நீ இந்த மூணு பாயிண்ட் எழுதுனா போதும் டிடிபி மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னா நம்பர் ஒன்று அடாப் பேஜ் மேக்கர் நம்பர் டூ அடாப்டின் டிசைன் நம்பர் த்ரீ குவார்க் எக்ஸ்ப்ரெஸ் அடுத்தது மூணாவது பேஜ் மேக்கர் மென்பொருளை திறப்பதற்கான வழிமுறைகளை கூறு இது தேட் கொஸ்டின் நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை தட்டின உடனே ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தட்டின உடனே இருக்கும் பேஜ் மேக்கர் வரும் அடாப் பேஜ் மேக்கர் அதை கிளிக் பண்ண உடனே இந்த அடாப் பேஜ் மேக்கருடைய அந்த சாஃப்ட்வேர் நமக்கு தெரியல அந்த ஸ்க்ரீன் என்ன செய்யும் ஓப்பன் ஆயிரும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது கீழே ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணி அந்த ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸு அடாப் பேஜ் மேக்கர் செவன் அதை கிளிக் பண்ணி அடாப் பேஜ் மேக்கரை அடித்த உடனே இதை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் இது நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரை திறக்கிறதுக்கும் இதுதான் வழிமுறைகள் அப்போ இது உங்களுக்கு நல்லா தெரியும் இது தான் தேர்ட் கொஸ்டினில் கேட்காம் ஒரு பேஜ் மேக்கர் மென்பொருளை எப்படி நீ திறப்ப அப்போ இப்போ உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த விண்டோஸ் செவன் ஸ்டார்ட் பண்ண உடனே விண்டோஸ் செவன் வரும் கீழே ஸ்டார்ட் இருக்கும் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அடாப்ட் பேஜ் பேஜ் மேக்கர் மேக்கர் இந்த வரிசையில் கிளிக் செஞ்சோம் அப்படின்னா அந்த பேஜ் மேக்கர் ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் அப்போ நம்ம மூணு கொஸ்டின் முடிச்சிட்டோம் அடுத்தது நாலாவது கொஸ்டின் கொஸ்டின் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம் ஒரு புதுசாக ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறது எப்படி இதுதான் கொஸ்டின் அப்போது இது காமனாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பயன்படுத்துகிற மாதிரியே தான் பட்டி பட்டை பட்டிப்பட்டையில் பட்டிப்பட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா மெனு பார் மெனு பார்ங்கிறது எது இந்த மேலே இருக்கா இல்லையா மேலே இதில் இந்த இதில் எது இருக்குது ஃபைல் எடிட்டு லே அவுட்டு டைப்பு எலமெண்ட்டு இப்படி வரிசையாக இருக்கா இல்லையா இதை தான் என்னென்னு சொல்லுவோம் மெனு பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்கிறோம் பட்டி பட்டை நீ இங்கிலீஷில் எழுதுறது உனக்கு சுலபமாக இருந்தால் இங்கிலீஷில் எழுது அப்போ மெனு பார் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும் இந்த மெனு பாரில் ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படின்ட்டுருக்கா இல்லையா அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது அந்த நியூவை கிளிக் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தடு ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தி கீபோர்டில் உள்ள கீஸை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அந்த நியூங்கிற கமாண்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என் இந்த ரெண்டையும் நீ அடித்த அப்படின்னா அப்படி நீ ரெண்டையும் சேர்த்து அடித்தாலும் அந்த நியூங்கிற கமெண்ட் உனக்கு என்ன செஞ்சிடும் ஒர்க் ஆயிரும் ஒர்க் ஆன உடனே என்ன நடக்கும் இந்த டைலாக் பாக்ஸ் படம் ஒன்று புள்ளி மூணு டாக்குமெண்ட் செட்டப் ஒரே ஆடல் பெட்டின்னு சொல்லி கொடுத்துருக்கானா இல்லையா அது ஓப்பன் ஆயிரும் அது ஓப்பன் ஆன உடனே அதில் நிறைய கேட்டிருக்கான் பேஜ் சைஸு டைமென்ஷன் ஆப்ஷன் மார்ஜின்னு இன்சைடு அவுட் சைடு டாப்பு பாட்டம்மு இந்த அளவுகளை எல்லாம் நம்ம உள்ளீடு பண்ணி அதையெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே ஓகே பட்டனை அமுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபைல் அது உளுக்கில் போன உடனே உடனே நியூ அந்த நியூவை தட்டின உடனே அந்த டாக்குமெண்ட் செட்டப்பு அந்த பாக்ஸ் வந்துடுச்சு வந்துட்டா இல்லையா இப்போ அதில் நமக்கு தேவையானது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும் டைப் பண்ணணும் இப்போ அதில் பேஜ் சைஸ் லீகல் சைஸாக ஏ ஃபோர் ஏ த்ரீ ஏ டூ இப்படி பேப்பர் சைஸ் இருக்கா இல்லையா அதை கொடுக்கணும் அப்புறம் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வித்து ஹைட்டு அதை நம்ம என்ன செய்யணும் இன்புட் பண்ணணும் எது எதெல்லாம் நம்ம அதில் கேட்டிருக்கோம் நம்மளுடைய அந்த பேப்பர் சைஸ் அந்த டாக்குமெண்ட்டோடைய அந்த பேப்பர் சைஸ் இருக்கா இல்லையா அதுக்கு தக்கன நம்ம என்ன செய்யணும் என்ன சைஸோ அந்த சைஸெல்லாம் உள்ளீடு செய்ய வேண்டும் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அந்த கடைசி அந்த ஓகே பட்டன் அமுக்கின உடனே நமக்கு என்ன வரும் அந்த பேஜ் அந்த நியூ டாக்குமெண்ட்டு நமக்கு என்ன செஞ்சிடும் ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜஸ்ஸு ஒரு பேஜாக ரெண்டு பேஜா ஒரு பத்து பக்கம் இருக்கலாம் முப்பது பக்கம் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அதை கொடுக்குறோம் அந்த மார்ஜின்னு அப்படியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கடைசியில் என்ன செய்கிறோம் ஓகே பட்டனை அமுக்குறோம் அமுக்கின உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும் இந்த இது தான் இந்த கொஸ்டினில் வந்து சொல்லியிருக்கு இப்போ நம்ம நோட்ஸை பார்ப்போம் இப்போ நீங்கள் அதை பார்த்தது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கோம் ஃபைலில் போய்ட்டு நியூங்கிறத கிளிக் பண்ண உடனே ஒரு டாக்குமெண்ட் செட்டப் பாக்ஸ் வந்தது அதில் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம இன்புட் பண்ணி ஓகே கொடுத்த உடனே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டின்னு ஃபோர்த் கொஸ்டின் பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு ஆவணத்தை எவ்வாறு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இப்போ இந்த கொஸ்டினில் படித்தாச்சு அடுத்தது அது எந்த பகுதி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த எல்லோ கலர் அடிச்சிருக்கா இல்லையா அதுதான் என்னது பேஸ்ட் போர்டு அந்த எல்லோ கலரில் தெரிகிற அந்த பகுதியாக தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம பேஸ்ட் போர்டு அதாவது அந்த பிளாக் பார்டருக்கு வெளியே உள்ள பகுதி அதுதான் பேஸ்ட் போர்டு அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கோம் கருப்பு நிற எல்லைக்கோட்டின் உள்ளே இருப்பது ஆவணத்தின் பக்கம் கருப்பு நிற எல்லைக்கோட்டினுக்கு வெளியே இருப்பது பேஸ்ட் போர்டு என அழைக்கப்படுகிறது இப்போ நம்ம இந்த மொத்தம் அஞ்சு கொஸ்டின் இது ஏற்கனவே போன கிளாஸில் படித்தது தான் அது இன்னொருக்கா நம்ம என்ன செஞ்சிட்டோம் இன்னும் நல்ல தெளிவாக ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டோம் இனிமேல் அடுத்தது நம்ம மார்க் கொஸ்டினில் முதல் கொஸ்டினை பற்றி படிப்போம் அது என்ன கொஸ்டின்னு பேஜ் மேக்கர் என்றால் என்ன அதன் பயன்களை கூறு அடாப்ட் பேஜ் மேக்கர் ஒரு அறிமுகம் பக்கம் ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ நீங்கள் புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரீ மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஜ் மேக்கருடைய பயன் என்ன அதை பாருங்க அடாப்ட் பேஜ் மேக்கர் என்பது ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருள் ஆகும் இது நம்ம அந்த டூ மார்க் கொஸ்டினில் படித்தோம் ஒரு டிடிபி ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அடாப்ட் பேஜ் மேக்கருங்கிறது உங்களுக்கு இப்போ டிடிபினா என்னங்கிறது தெரியும் இது அச்சிடுவதற்கு ஏற்ற வகையில் ஆவணங்களை வடிவமைக்க பயன்படுகிறது அச்சுன டைப்பு டைப் பண்ணுறதுக்கு தக்கன அந்த டாக்குமெண்ட்டை வடிவமைக்க அந்த பக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த அடாப்ட் பேஜ் மேக்கர் பயன்படுகிறது இதை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம் சிறிய வணிக அட்டை சிறிய வணிக அட்டைன்னா விசிட்டிங் கார்டு அதில் இருந்து சாதாரணமாக சின்ன அந்த விசிட்டிங் கார்டு எவ்வளோ இருக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ஸ்பேஸில் நம்மளுடைய மணி பர்ஸில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு அந்த சின்ன கார்டில் இருந்து பெரிய புத்தகம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த அடாப்ட் பேஜ் மேக்கரில் வடிவமைக்கலாம் அப்போ பெரிய புத்தகம் அப்படின்னா ஒரு புத்தகத்தில் நிறைய பக்கங்கள் இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமாக ரெடி பண்ணி அதை ஒரு புக்லெட் மாதிரி ஃபுல்லாக என்ன செய்யலாம் போடலாம் அது பக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு பக்கத்தை இடையில் நம்ம என்ன செய்யலாம் இன்சர்ட் பண்ணணுன்னா பண்ணலாம் பக்கத்தை டெலிட் பண்ணால் என்ன செய்யலாம் பண்ணலாம் இப்படி நமக்கு தேவையான மாதிரி அந்த புக்கை நம்ம என்ன செய்யலாம் வடிவமைப்பதற்கு இந்த அடாப்ட் பேஜ் மேக்கர் பயன்படுகிறது அப்போ அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஒரு பக்க வடிவமைப்பு ஒரு பக்கத்தை வடிவமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டாவது இது டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற வகையில் இந்த ஆவணங்களை வடிவமைப்பதற்கு இது பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இதை பயன்படுத்தி என்ன செய்யலாமா சின்ன சிறிய வணிக அட்டை விசிட்டிங் கார்டு சின்ன சாதாரண கார்டில் இருந்து பெரிய புத்தகம் வரைக்கும் இதில் என்ன செய்யலாம் நம்ம இந்த பேஜ் மேக்கரை பயன்படுத்தி நம்ம புத்தகங்களை உருவாக்கலாம் இது ஃபஸ்ட்டு பேராகிராஃபு அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள் இந்த பேஜ் மேக்கரில் இந்த மென்பொருளில் உள்ள கருவிகள் ஆவணத்தில் எளிதாக உரை மற்றும் வரைகளை ஆவணம் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்டு உரைங்கிறது என்னது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக தான் இதில் உரைன்னு சொல்கிறான் ஒரு எழுத்துக்கள் எழுதுகிறோமா இல்லையா வார்த்தைகளாக எழுதுகிறோமா இல்லையா அதுதான் மற்றும் வரைகளை வடிவங்களை சேர்க்க உதவுகின்றன வரைகளை வடிவம்னா என்ன கிராஃபிக்ஸ் ஏதாவது ஒரு பிக்சரோ ஒரு டிராயிங்கோ இது ஒரு வரைபடமோ இருந்தது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டையும் சரி இந்த கிராஃபிக்ஸையும் சரி சேர்த்து ஒரே பக்கத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவுகின்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஒரு பேனர்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பேனர் அடிக்கும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும் டெக்ஸ்ட்டு இருக்கும் பொண்ணு மாப்பிள்ள பேர் இருக்கும் டேட்டு நம்பர் இருக்கும் இத்தனாந்தேதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோடைய பிக்சர் இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் அதில் ஏதாவது ஒரு டிசைன் ஒரு கிராஃபிக்ஸு ஒரு கிராஃபிக்ஸ் போடணும் அப்படின்னா அதுலேயும் ஒரு டிசைன் என்ன செய்யலாம் வர என்ன வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அந்த ஒரே பக்கத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் அது உளுக்கில் அடக்கி கொண்டு வருவதற்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுகிறது இதை வந்து என்ன செய்யலாம்னா இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக இதை என்ன செய்யலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஓகே அதை தான் சொல்கிறான் அதை திரும்ப நான் சொல்கிறேன் பக்க வடிவமைப்பு மென்பொருளில் உள்ள கருவிகள் ஆவணத்தில் எளிதாக ரொம்ப ஈஸியாக செய்யலாமா எதை செய்யலாமா ஒரே நேரத்தில் டெக்ஸ்டையும் கிராஃபிக்ஸையும் சேர்த்து சேர்க்க உதவுகின்ற ஒரு சாஃப்ட்வேர் இது இப்போது உதாரணமாக அவன் சொல்கிறான் பேஜ் மேக்கரை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டுரைகள் மற்றும் படங்களை வைத்து ஒரு செய்தி மடலை உருவாக்க முடியும் ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் கட்டுரைகள் மற்றும் படங்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிடுவோமே அந்த நியூஸ் பேப்பரில் படமும் இருக்கும் டெக்ஸ்ட்டும் இருக்கும் பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டு பக்கம் பத்து பக்கம் பதினாறு பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை தான் அவன் சொல்கிறான் உதாரணமாக இதை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கத்துலையும் கட்டுரைகளையும் வைக்கலாம் படங்களையும் வைக்கலாம் ரெண்டையும் வச்சு அதை ஒரு செய்தி மடலாக நம்ம என்ன செய்யலாம் அதை உருவாக்க முடியும் சில பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சில பேப்பர்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு விளம்பரங்கள் இருக்கும் எல்லா கடைகளை பற்றியும் இருக்கும் செல்ஃபோன் கடை இருக்கும் அப்புறம் வேறு என்ன கடைகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு கடைகளை பற்றிலாம் அது அதை பற்றியெல்லாம் என்னென்னா ஃபைனான்ஸு கடைகள் இருக்கும் அப்புறம் நம்ம துணி கடைகள் இருக்கும் இப்போ இதெல்லாம் அவங்க விளம்பரத்துக்கு என்ன செய்வாங்க நம்ம ஏரியாவில் இந்தந்த கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுக்குறதாக இருந்தால் ஒரு பத்து பக்கமோ பதினஞ்சு பக்கமோ அதில் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க நகை கடைகள் இருக்குது அப்போ அதில் கொடுக்கும்போது அதில் என்னெல்லாம் இருக்கும் டெக்ஸ்ட்டும் இருக்கும் படமும் இருக்கும் இப்போ செல்ஃபோன் கடை அப்படின்னா ஒரு ரெண்டு செல்ஃபோன் படத்தை போட்டு ஒரு மாடலை போட்டு என்ன செய்வான் அதை அப்படி ஒரு இதாக கொடுப்பான் இப்போ நகை கடை அப்படின்னா ஒரு எதாவது ஒரு நகை ஒரு செயினோ ஒரு வளையலோ ஒரு நெக்லஸோ அதை அப்படி விளம்பரத்துக்கு என்ன செய்வான் ஒரு பிக்சரை கொடுப்பான் டெக்ஸ்ட் என்ன அவன் பேர் தான் டெக்ஸ்ட்டு இருக்கா இல்லையா அப்போது இதை மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்தில் திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வான் கடைகளுக்கு விளம்பரத்துக்கு கொடுப்பான் அப்படி ஒரு இதை உருவாக்கினாலும் இந்த அடாப் பேஜ் மேக்கர் மூலமாக உருவாக்கலாம் அடுத்தது உரைகளையும் படங்களையும் அடுத்தடுத்து மேலும் கீழுமாக எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்தபடி வைத்துக்கொள்ளலாம் டெக்ஸ்ட்டை மேலே வைக்கணும் படத்தை கீழே வைக்கணும் இல்லை பிக்சர் கீழே இருக்கணும் டெக்ஸ்ட்டு மேலே இருக்கணும் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி என்ன செய்யலாம் அந்த பேஜுக்குள்ளே வைக்கலாம் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஒரு பேஜை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் தான் எது இந்த அடாப் பேஜ் மேக்கர் இப்போது நம்ம முதல்ல இருந்து பார்ப்போம் இந்த அடாப் பேஜ் மேக்கருடைய பயன்கள் இது ஒரு பக்க வடிவமைப்பு மென்பொருளாகும் நம்பர் ஒன்று அச்சிடுவதற்கு ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு இதை பயன்படுத்தி சின்ன வணிக அட்டையிலிருந்து பெரிய புத்தகங்கள் வரைக்கும் என்ன செய்யலாம் வடிவமைக்கலாம் அடுத்தது இந்த சாஃப்ட்வேரில் உள்ள கருவிகள் ஆவணத்தில் எளிதாக உரை உரைனது டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எழுத்துக்கள் வார்த்தைகள் மற்றும் வரைகலை வடிவம் கிராஃபிக்ஸு டிசைனு ட்ராயிங்ஸு சொல்கிறோமா இல்லையா அந்த ரெண்டையும் போல் சேர்த்து ஒரு பக்கத்தில் கொண்டு வருவதற்கு இந்த சாஃப்ட்வேர் பயன்படுகிறது இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான் நியூஸ் பேப்பர் நம்ம வீடுகளுக்கு வர பேப்பர்லேயே பாருங்கள் எல்லாம் இருக்கும் அதில் டெக்ஸ்ட்டும் இருக்கும் பிக்சரும் இருக்கும் விளம்பரங்கள் இருக்கும் அந்த விளம்பரத்துலேயும் என்னெல்லாம் இருக்கும் டெக்ஸ்ட்டும் இருக்கும் கிராஃபிக்ஸு ட்ராயிங்ஸ் இருக்கும் படங்களும் என்ன செய்யும் இருக்கும் இதை எங்கே வேணாலும் வைக்கலாமா அந்த பேஜில் அந்த டெக்ஸ்ட்டை நீ மேலே வச்சுட்டு படத்தை கீழே போடலாம் படத்தை கீழே வச்சுட்டு டெக்ஸ்ட்டை என்ன செய்யலாம் மேலே போடலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் கடைக்கு விளம்பரம் கொடுக்கான்னு வச்சுக்கிடுவோமே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் கொடுப்பான் அப்போ அதில் இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது டெக்ஸ்ட்டு எழுத்து வார்த்தை வாஷிங் மிஷின் அது வார்த்தை அந்த வாஷிங் மிஷின் படத்தை எடுத்து வைக்காம பார்த்தியா அது பிக்சர் ஒரு த்ரீ டி வியூவில் காமிப்பான் ரைட்டா அது வந்து என்னது பிக்சர் இப்போது அந்த வாஷிங் மிஷினுக்கு கம்பெனி பிராண்ட் நேம் இருக்கும் எல்ஜி சாம்சங் அப்படின் இருக்கும் அப்போ அந்த எல்ஜி சாம்சங்கிறத அந்த பிக்சருக்கு மேலேயும் வைக்கலாம் இல்லைன்னா எங்கேயும் வைக்கலாம் கீழேயும் வைக்கலாம் அதை தான் அவன் சொல்கிறான் அந்த டெக்ஸ்ட்டை நீ மேலே வச்சு படத்தை கீழே வைக்கலாம் இல்லை படத்தை கீழே வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மேலே வைக்கலாம் எப்படி வேணாலும் வச்சு ஒரு பக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் என்னது அடாப் பேஜ் மேக்கர் இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடாப் பேஜ் மேக்கருடைய பயன்கள் நோட்ஸை ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம் அடுத்தது நம்ம ரெண்டாவது கொஸ்டின் படிப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பேஜ் மேக்கரில் உள்ள ஏதேனும் மூன்று கருவிகளையும் அதன் விசைப்பலகை குறுக்கு வழிகளையும் கூறுக இப்போ இதில் கருவி கருவிப்பெட்டி டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அதில் வரிசையாக ஒவ்வொரு டூலாக பற்றி இருக்குது உன்னோட ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன் புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ் அதில் கருவி பெட்டி டூல் பாக்ஸ் இருக்கா இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டூல் டெக்ஸ்ட் டூல் ரொட்டேட்டிங் டூல் க்ராப்பிங் டூல் அப்படி வறுசையாக நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்கான் இந்த டூலில் ஏதாவது மூணு டூலை மட்டும் எழுத சொல்கிறான் எத்தனை மார்க் கொஸ்டினுக்கு டூ மார்க் கொஸ்டின்னுக்கு இதில் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல ஒரு பிக் கொஸ்டின் ஒன்று கேட்பான் அதில் இந்த டூலை அவ்வளோத்தையுமே நீ என்ன செய்யணும் எழுதணும் அப்போது நம்ம இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டினில் நான் எல்லா இந்த இதில் இருக்கிற டூலை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ முதல்ல உள்ள ஒரு மூணு டூலை மட்டும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதை கவனிங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் டூல் பாயிண்டர் டூல்னு சொல்லி அதில் என்ன கொடுத்துருக்கான் ஒரு அம்பு குறி கொடுத்துருக்கான் இந்த பாயிண்டர் டூலுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மவுஸை அப்படி நகட்டும் போது அந்த கர்சரில் ஒரு ஆரோ அப்படியே அங்கேயும் ந நகர்ந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் என்ன டூலு பாயிண்டர் டூல் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த இதில் காமிக்கிறேன் இன்னும் தெளிவாக புரியும் அடுத்தது ரெண்டாவது டெக்ஸ்ட் டூல் டெக்ஸ்ட் டூல் அப்படிங்கிறது என்ன எழுத்துக்கள் எழுதுவதற்கு பயன்படக்கூடிய டூல் நீ இதை கர்சரை வச்சு இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு உன்னுடைய பேஜில் போயிட்டு என்ன செய்யணும் நீ கர்சரை இன்னொரு கிளிக் பண்ணிவிட்டு நீ கீபோர்டில் அந்த எழுத்துக்களை டைப் பண்ண அப்படின்னா அந்த எழுத்துக்கள் அப்படியே அதில் என்ன ஆகும் பிரிண்டாக ஆரம்பித்து விடும் இதுதான் என்ன டூல் டெக்ஸ்ட்டு டூல் அடுத்தது மூணாவது ரொட்டேட்டிங் டூல் ரொட்டேட்டிங் டூலுங்கிறது என்ன ரொட்டேட் பண்ணுறது எதை ரொட்டேட் பண்ணுறது ஒன்று டெக்ஸ்ட்டை ரொட்டேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு பிக்சரை என்ன செய்யலாம் ரொட்டேட் பண்ணலாம் அதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய டூல் தான் என்னது இந்த ரொட்டேட்டிங் டூல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரோ கீ அந்த ஆரோ கீழே போயிட்டு அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த ஆரோ கீழே டிஸ்பிளே ஆனது உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை போய் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே அந்த கர்சர் வந்து இப்படி மாறிடும் அதை நீங்கள் ஆரோவில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆரோவில் அந்த கர்சரோட மூமெண்ட் இருக்கும் இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்ட உடனே அந்த கர்சரோடைய அந்த இது ஒரு ஐ சிம்பிளில் வந்துடும் அது எங்கே நம்ம டெக்ஸ்ட்டை எழுதணுமோ அந்த இடத்துல அந்த கர்சரை வச்சுட்டு இப்போ நம்ம கீபோர்டில் அடித்தோம்னா அந்த லெட்டர் அப்படியே உருவாகுது அந்த லெட்டரோட சைஸை பெருசாக்கணும் சிறுசாக்கணும் கலர் கொடுக்கணும் எல்லாம் என்ன செய்யணுனாலும் நம்ம என்ன செய்யலாம் அந்த அளவுகளை மாற்றுறதுக்கு கீழே ஒரு பேலட் இருக்குது இருக்கா இல்லையா அதில் அந்த சைஸை கூட்டணும் குறைக்கணும் அந்த லெட்டருடைய ஃபாண்ட்டை மாற்றணும் எல்லாம் என்ன செய்யலாம் செய்யலாம் இப்போ நம்ம படிக்கிறது வந்து இந்த டெக்ஸ்ட்டு கமாண்ட்னா என்ன அதுதான் அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை எழுதணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுங்கிற அந்த டீங்கிற அந்த கமெண்ட்டை என்ன செய்யணும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண உடனே அந்த ஐ மாதிரி ஒரு பீம் அந்த ஐ செக்ஷன் இருக்கா இல்லையா அது உருவாகும் நம்ம எங்கே டெக்ஸ்ட் அடிக்கணுமோ அந்த இடத்துல வச்சு டெக்ஸ்ட்டை என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் இப்போ திரும்ப நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த ஆரோவுக்கு போனால் தான் அந்த ஆரோக்கி என்ன செய்யும் மாறும் இப்போ அடுத்தால் மூணாவது ரொட்டேட்டிங் டூலுக்கு என்ன செய்கிறான் கொடுக்காம பாருங்கள் அந்த ரொட்டேட்டிங் டூலை கிளிக் பண்ண உடனே ஒரு இன்டூ சிம்பிள் மாதிரி வருது ஸ்டார் சிம்பிள் மாதிரி வருது வருதா இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு அதை என்ன செய்யலாம் ரொட்டேட் பண்ணலாம் இதுதான் இந்த மூணு கமாண்டு இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்னு முடிச்சிட்டோம் செகண்ட் கொஸ்டின் வந்து அவன் மூணு டூல் மட்டும் தான் எழுத சொல்லியிருந்தான் நம்ம இந்த மூணு டூலை பற்றி என்ன செஞ்சோம் டீட்டெயிலாக பார்த்தோம் பாயிண்டர் டூல் டெக்ஸ்ட் டூல் ரொட்டேட்டிங் டூல் இந்த மூணு டூல் இனிமேல் அந்த ஃபைவ் ஹோர் கொஸ்டின் படிக்கும்போது நம்ம டீட்டெயிலாக என்ன செய்வோம் படிப்போம் அப்போ இதோடு நம்ம இந்த கிளாஸ் என்ன செய்வோம் நிறைவு செய்வோம் அடுத்த கிளாஸில் நான் அடுத்த கொஸ்டினில் என்ன செய்வேன் உங்களுக்கு நடத்துவேன் அன்னனைக்கு உள்ளே நடத்துன கொஸ்டின் அன்னிக்கிக்கு என்ன செஞ்சுருங்க படித்து எழுதி பார்த்துருங்க நான் என்னைக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு டேட் சொல்லுவேன் என்ன கொஸ்டின் எழுதணும்னு சொல்லுவேன் நீங்கள் அன்னைக்கு எழுதணும் என்னைக்கு அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறேனோ அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்னுடைய நம்பருக்கு குரூப்பில் போட வேண்டாம் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த டெஸ்ட்டு பேப்பரை சப்மிட் பண்ணணும் நான் அதை வரிசையாக உங்களை உங்களோட பேப்பர் என்ன செய்வேன் செக் பண்ணிடுவேன் அந்த டெஸ்ட்டு பேப்பரில் உங்களோட நேமை ரைட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் என்ன செய்யுங்க எழுதி அந்த டெஸ்ட்டில் என்ன செய்யணும் எழுதணும் நான் அந்த என்னைக்கு எழுதணும் அப்படிங்கிற டேட்டெல்லாம் நம்மளுடைய குரூப்பில் போடுவேன் நீங்கள் எழுதி அனுப்புகிறத என்னுடைய நம்பருக்கு என்ன செய்யணும் எழுதி அனுப்பிடணும் நம்ம அடுத்த கிளாஸெலாம் பார்ப்போம்